நெய்வேலி முந்திரி வியாபாரி செல்வமுருகன் மரணத்தில் மர்மம் உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. பொய் வழக்கு போட்டு போலீசார் மிரட்டியதாக புதிய சிசிடிவி ஆதாரத்தையும் வெளியிட்டார். சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவும் 100 இடங்களில் திமுகவுக்கு உதவியாக இருப்போம் என்று தினேஷ் குண்டுராவ் பேட்டி. கூட்டணியில் சீட்டுக்காக பேரம் பேச மாட்டோம் என்றும் உறுதி. எம்எல்ஏ சக்கரபாணியின் மகன் முறையாகவே கல்குவாரியை ஏலம் எடுத்ததாக மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் சி வி சண்முகம் பதில். துரைமுருகனும் பொன்முடியுமே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. பாஜகவில் இணைய மு க.அழகிரி முன்வந்தால் வரவேற்போம் என்று எல் முருகன் பேட்டி. ஆதரவாளர்களிடம் ஆலோசித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று மு க.அழகிரி தகவல். தூத்துக்குடி, நெல்லை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, கேரள கடற்பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீருடன் வந்த மீன்கள். 20,000 ஏக்கர் உப்பளத்தில் தண்ணீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி முடக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 67 ஏரிகள் நிரம்பிய நிலையில் சாலைகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. வாலாஜாபாத் அடுத்துள்ள தென்னேரி உடையும் தருவாயில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சம்.